ஹாய் கைஸ், இந்த இயர் 2020 முடிஞ்சு 21 வரப்போகுது. இந்த இயர் மொத்தமாகவே கொரோனா இயர் தான். கொரோனாவால் எல்லாமே ஸ்டாப் ஆகியிருக்கு. ஐபிஎல், ஒலிம்பிக், 93 ஆஸ்கார் இப்படின்னு எல்லாமே ஸ்டாப் ஆகியிருக்கு. இந்த வீடியோவில் ஆஸ்கார் அவார்டுக்கு எப்படி நாமினேட் பண்ணுறது, அவார்டு எப்படி கொடுக்குறாங்க, அண்ட் ஆஸ்காருக்கு மூவிஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டீங்க. ஒரு வேளை அந்த ஆஸ்கார் அவார்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீ என்ன லூஸா, ஆஸ்கார் அவார்டு யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களான்னு கேட்குறீங்களா? ஒரு வேளை சொல்கிறேன், கோல்டு தானே, வித்துடலாம் அப்படின்னு நினைக்க கூட முடியாது. உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அவார்டை 1 ரூபாய்க்கு, ஆமாம், வெறும் 1 ரூபாய்க்கு திரும்ப அகாடமி கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். இது வரைக்கும் 1 அவார்டு மட்டும் அப்படியே அகாடமிக்கு திரும்ப வந்திருக்கு. பட் அது இன்னும் சீக்ரெட்டாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்கார் May 16, 1929 ஸ்டார்ட் ஆச்சு. ஆஸ்கார் ஃபங்க்ஷன் எப்போவுமே பிப்ரவரி மாதம் 1st or 2nd வீக்லேயே நடத்திடுவாங்க. இந்த இயர் கொரோனானால சம்திங் தள்ளி போகுது. இதுக்கு முன்னாடி 3 times 1938, 1968, 1981 தள்ளி வச்சுருக்காங்க. இது 4வது தடவை. இப்போ நடக்க போகிறது 93வது அகாடமி அவார்டு. ஆஸ்கார் அவார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 24 கேரட் கோல்டால் செஞ்சது. மொத்தமாக 4.5 kg வெயிட் இருக்கும். ஒரு மூவி ஆஸ்காருக்கு செலக்ட் பண்ணணும்னா அந்த மூவி குறைஞ்சது 40 minutes டியூரேஷன் இருக்கணும். ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற இயருக்கு முன்னாடி இயரில் அந்த மூவி ரிலீஸ் ஆகி இருக்கணும். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த மூவி எதனா ஒரு தியேட்டரில் 7 நாள் ஓடி இருக்கணும். ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அண்ட் சில பிரிவுகளுக்கு மட்டும் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும். டாக்குமெண்ட்ரி மூவினா லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் இல்லாமல் நியூயார்க்கில் இருக்கிற ஏதாவது தியேட்டர்லேயும் ஓடி இருக்கணும். ஆஸ்கார் அவார்டை அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால ஆஸ்காருக்கு அகாடமி அவார்டுன்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஆஸ்கார் ஃபங்க்ஷன் எப்போவுமே அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் இருக்கிற டால்பி தியேட்டரில் தான் நடக்கும். ஆஸ்கார் அவார்டு மொத்தம் 24 கேட்டகிரியில் கொடுக்குறாங்க. இதில் ப்ரொடியூசர், கிரியேட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்னு 7000 பேர் இருக்காங்க. இவங்க மொத்தமாக 17 குரூப்பாக இருக்காங்க. அதாவது ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ், ரைட்டர்ஸ்னு இப்படி 17 குரூப்பாக இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் பெஸ்ட் மூவி அண்ட் டெக்னீஷியனை இந்த 17 பிரிவுகளில் சேர்ந்த 7000 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆஸ்கார் அவார்டு பிரிவுக்கும் அந்தந்த குரூப்பில் இருக்கவங்க தான் ஓட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக அந்த 17 குரூப்பில் இருக்கிற டைரக்டர்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் பெஸ்ட் டைரக்டர் அவார்டை நாமினேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் கேமராமேன், எடிட்டர்ஸ், ரைட்டர்ஸ்னு செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் மூவிக்கான ஆஸ்கார் அவார்டை மட்டும் ஒட்டுமொத்தமாக 7000 மெம்பர்ஸும் ஓட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆஸ்கார் மெம்பரும் அவங்கவுங்களுக்கான பிரிவில் 5 மூவி இல்லைனா டெக்னீஷியன்ஸை நாமினேட் செய்ய முடியும். இந்த நாமினேஷனில் அதிக ஓட் வாங்குறவங்க ஆஸ்காருக்கு செலக்ட் ஆகுறாங்க. ஆஸ்கார் அவார்டு ஓட்டிங் நடக்கிற டைமில் சம்மந்தப்பட்ட சினிமா ப்ரொடியூசர்ஸ் ஆஸ்கார் மெம்பர்கிட்ட ஆதரவு கேட்கலாம். அவங்க மூவி ஸ்பெஷல் ஷோக்கு அரேஞ்ச் பண்ணி பார்க்க வைக்கிறது அப்படின்னு செஞ்சுக்கலாம். ஆனால் ஆஸ்கார் மெம்பருக்கு மட்டும் எந்த விதமான கிஃப்ட்டும் கொடுக்கறது அலௌட் இல்லை. ஆஸ்கார் அவார்டு ஓட்டிங்க ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் நிறுவனம் தான் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த நிறுவனம் தான் எல்லா ஓட்டிங்கையும் கலெக்ட் பண்ணி அகாடமிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆஸ்கார் அவார்டு ஃபஸ்ட்லாம் 1 நாளைக்கு முன்னாடியே வின்னர்ஸ் நேம் லிஸ்ட் எல்லா மீடியாவுக்கும் அனுப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் அவார்டு கொடுக்குற லாஸ்ட் மினிட் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் தான் வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 5 இந்தியன்ஸாக ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க.